దర్శనం కల్పతరు దర్శనం జ్ఞానపీఠ మహాసంస్థాన సింహాసన దర్శనం దర్శనం నిత్యానంద దర్శనం జ్ఞానపీఠ మహాసంస్థాన జీవన్ముక్త విజ్ఞానం இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உணர்வோம். ஜீவன் முக்தின்னா என்ன? அந்த வார்த்தையை ஆழ்ந்து உணர்ந்து கொள்வோம். ஜீவன் முக்தி, வாழும் பொழுதே, ஜீவிதத்தில் இருக்கும் பொழுதே உங்களுடைய எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த ஸ்தூல சரீரம் இயங்கும் பொழுதே முக்தியின் எல்லா விதமான பரிமாணங்களையும் முக்தத்தன்மையின் எல்லா விதமான பரிமாணங்களையும் ஆனந்தம், தெளிவு, ஞானம், சக்தி, புத்தி, யுக்தி, பக்தி, எல்லா ஜீவன்முக்த பரிமாணங்களையும் இந்த உடலில் வாழும் பொழுதே அனுபவித்து வெளிப்படுத்துவதைத்தான் ஜீவன்முக்தின்னு சொல்றேன். எப்பவோ இறந்த பிறகு இல்ல வேற உடம்புல வேறதோ ஒரு லோகத்துல இந்த சத்தியங்களை இந்த பரிமாணங்களை வாழ்வதோ அல்லது வெளிப்படுத்துவதையோ நான் ஜீவன் முக்தின்னு சொல்லல. இந்த உடலில் வாழும் பொழுது நீங்கள் இப்பொழுது உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த உடலில் வாழும் பொழுதே இந்த மிக உயர்ந்த ஞான கூற்றின் வெளிப்பாட்டை மிக உயர்ந்த வாழ்க்கையின் ஜீவன் முக்த பரிமாணத்தை முக்தியின் பரிமாணங்களையும் பல்வேறு கூறுகளையும் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த உடலில் வாழும் பொழுதே இந்த மிக உயர்ந்த ஞான கூறுகளை வாழ்வது வெளிப்படுத்துவது. இறந்த பிறகு எங்கேயோ நாம போவோம், அங்க எல்லாமே சொர்க்கம் மாதிரி இருக்கும், பலாயிரக்கணக்கான வாழ்க்கையை ரசிக்கின்ற மயக்குகின்ற விஷயங்கள் இருக்கும், இந்த சொர்க்கம் மாதிரி. அந்த மாதிரியான எந்த சத்தியமும் ஜீவன் முக்தி அல்ல. அந்த மாதிரியான எந்த சத்தியமும் ஒரு இறுதி உண்மை அல்ல. இறந்த உடனே எங்கேயோ போவார்கள், அவங்க அவர்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களுக்கு ஏற்றார் போல நல்லது வரும் கெட்டது வரும். இது சரியா தவறா அப்படின்னு இந்த கருத்தை ஆராயவும் நான் விரும்பவில்லை. ஆனா இதை தாண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்னன்னா, வாழும் பொழுதே உடல் மூலமாக எல்லா மிக உயர்ந்த சத்தியங்களையும் நம்மால் வாழ முடியும், வெளிப்படுத்த முடியும். இதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். வாழும் பொழுதே உங்கள் தசைகளும் எலும்புகளும் உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும் உங்களை இயக்குகின்ற மனமும் வாழும் பொழுதே இந்த மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும், இந்த மிகப்பெரிய சத்தியத்தை வாழ முடியும், இந்த மிகப்பெரிய சத்தியத்தை ஒளிர முடியும், இந்த மிகப்பெரிய சத்தியத்தை தன்னுடைய உணர்வெல்லாம் நிறைத்து உலகிற்கு பறைசாற்ற முடியும். நாம எல்லோருமே ஏதோ ஒரு கருத்தை உலகத்திற்கு சத்தமாக சொல்லுகின்ற
பறை தான், முரசு தான். உலகத்திற்கு ஒரு கருத்தை சத்தமா சொல்லணும்னா அந்த காலத்திலாம் அந்த பறை முரசு அப்படிங்கிற கருவிகளை உபயோகிப்பார்கள், அதை அடித்து சொல்வார்கள். நாம எல்லாருமே ஒரு கருத்தை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு பறை அல்லது முரசு தான். உங்க வாழ்க்கை முழுவதையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் தான் வாழ்க்கைன்ற கருத்தை நீங்க முரசரைந்து சொல்லுகிறீர்கள். என்புதோல் போர்த்த இந்த உடம்பு ஒரு பறை மாதிரி தான். நீங்க எதை வாழ்க்கை என்று வாழுகிறீர்களோ அதை பறையறைந்து சொல்லுகிறீர்கள். சில பேர் பலம் பதவி அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தீர்களானால் இந்த பலம் பதவி அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு முரசறைந்து சொல்லுகிறீர்கள். வெகு சில பேர் தான் ஜீவன் முக்த தன்மை வாழ்க்கையின் மிக உயர்ந்த பரிமாணங்களான சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் வாழ்வதற்கான மிக உயர்ந்த வாழ்க்கை முறை என்பதையும் இந்த மிக உயர்ந்த சத்தியங்களையும் பறையறைந்து சொல்லுகின்ற உடலாக மாறுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்த முரசுகளாக மாறுங்கள். இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்களின் ஒவ்வொரு நினைவும் நிலைப்படுத்தட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறும் பொழுது நீங்கள் ஜீவன் முக்தர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு உணர்வும் சக்தியையும் புத்தியையும் யுக்தியையும் பக்தியையும் வெளிப்படுத்தட்டும். இந்த குணங்களை உணர்வுகளை ஒளிரச் செய்யட்டும். இந்த குணங்களை உணர்வுகளை வெளிப்படுத்தும் புல்லாங்குழலாக மாறட்டும். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள்.